அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்லப்புள்ளையில நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யூடியூப் மூலம் தன்னை அருள்வாக்கு அம்மனாக அறிவித்துக் கொண்டவர் போச்சம்பள்ளி கீதா. 37 வயதான கீதா காட்டாகரம் ஓம் சக்தி கோயிலில் சாமியாராக இருந்து வீடியோ மூலம் தனது செல்ல பிள்ளைங்களுக்கு அருள்வாக்கு கூறி வந்தார். அவரை நம்பி வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பரிசு பொருட்களை எல்லாம் சிலர் அனுப்பி வந்தனர். செல்லப்பிள்ளைங்களா, நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய தாய் வந்துட்டு சில நம்ம பஞ்சலோக சிலைங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. தன்னை தேடி வரும் இளைஞர்களை முத்தமிட்டு அன்பை பொழிந்து தனது சிஷ்யர்களாக மாற்றுவதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற 21 வயதான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரியை வசியப்படுத்தி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இந்த புகார் குறித்து கடந்த 6ஆம் தேதி பெண் சாமியார் கீதாவையும் அந்த இளைஞரையும் அழைத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞரின் பெற்றோருடன் சிபாரிசுக்கு வந்திருந்த பாமக பிரமுகரை பெண் சாமியார் கீதா தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீசார் கட்டுப்படுத்த முயன்ற போது பெண் சாமியார் கீதாவின் ஆதரவாளரான வேல்முருகன் என்பவர் காவல் உதவி ஆய்வாளர் குமாரை தாக்கி செல்போனில் வீடியோ எடுத்ததால் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது உதவி ஆய்வாளர் குமாரை பிடித்து இழுத்து கீதா மல்லு கட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் தப்பி ஓட முயன்ற வேல்முருகன் என்பவரை விடாமல் மடக்கி பிடித்த எஸ்ஐ குமார் அவரை காவல் நிலையத்துக்குள் அழைத்து சென்றார். புகார் கொடுத்தவர்களையும் தாக்குகிறார், போலீசாரையும் தாக்குகிறார், எனவே சாமியார் கீதாவையும் கைது செய்ய வேண்டும் என்று பாமக பிரமுகரின் மனைவி போலீசாருடன் ஆவேசமாக வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சினிமா போலீஸ் இல்லம்மா, உடனே ஆக்சிடென்ட் நடவடிக்கை எடுப்பாமா, இதையடுத்து உதவி காவல் ஆய்வாளரை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்து பெண் சாமியார் கீதா, சிஷ்யர் வேல்முருகன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆதர்படுத்த அழைத்து சென்ற போது இந்து அமைப்பு நிர்வாகி அசோக்ஜி என்பவர் குறுக்கே இந்த கௌசிக் வந்தால் என்று போலீசாரை மறித்து போராட்டம் செய்தார். அவரது மிரட்டலுக்கு அஞ்சாத போலீசார் கைது செய்யப்பட்ட யூடியூப் பெண் சாமியார் கீதாவையும் வேல்முருகனையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஊரார் கஷ்டத்தை எல்லாம் போக்குவதாக யூடியூபில் அருள்வாக்கு என்ற பெயரில் பீலாவிட்ட கீதா தற்போது சேலம் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 5ஆம் தேதி இந்த அருள்வாக்கு அம்மன் கீதாவை அழைத்து
சாதனை பெண்மணி என்று கூறி ஒரு அமைப்பு விருது வழங்கிய வினோத கூத்து ஒன்றும் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் மணிகண்டன்.